ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நான் இன்றைக்கி கிச்சனில் குட்டி குட்டி டிப்ஸ் வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலருக்கு தெரிஞ்ச டிப்ஸாக கூட இருக்கலாம், சிலருக்கு தெரியாத டிப்ஸாக கூட இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து சாதத்துக்கு வந்து அரிசி ஊற வைப்போம், இல்லை இட்லிக்கு இட்லி தோசைக்குனாலும் ஊற வைப்போம். அந்த ஊற வைக்கிற அந்த தண்ணியை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு ஐடியா மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து தண்ணி வந்து இப்போ தண்ணி வந்து கஷ்டமாக இருக்குன்றப்ப இதில் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அரிசி கிளவுன தண்ணியில் ஃபஸ்ட்டு தண்ணியை நீங்கள் என்ன பண்ணலாம் சொன்னால், வந்து காய்கறி கழுவுறதுக்கு, இல்லை உங்கள் வீட்டில் மாடியில் தோட்டத்தில் செடி வச்சுருந்தீங்கன்னா அந்த செடிக்கு, இல்லை வீட்டுக்கு முன்னாடி ஏதாச்சும் மரம் இருந்துச்சுன்னா அந்த செடிகளுக்கு நீங்கள் ஊற்றலாம். ஏன்னா இந்த அரிசியில் உள்ள சத்து கூட செடிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது தண்ணியை நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அடுத்து மூணாவது தண்ணியை நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து நீங்கள் வேறு ஏதாச்சும் காய்கறி கழுவுறதுக்கு, இல்லை அடுத்து சாம்பார் வைக்க போகிறதா இருந்தால் அந்த சாம்பாருக்கு, அந்த பருப்பு கழுவுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சன் சிங்கில் நீங்கள் ஊற போட்டிருக்க அந்த பாத்திரம்லாம் காஞ்சி போன பாத்திரத்துக்கு இந்த தண்ணியை ஊற்றுனா அது கொஞ்சம் வந்து அந்த ஊறி இருக்கும், நீங்கள் பாத்திரம் விளக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனியாக ஒரு நல்ல தண்ணி எடுத்து அந்த தண்ணி ஊற வச்சு அடுத்து நீங்கள் பாத்திரம் விளக்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆகும் இல்லையா, இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து, நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ ஆட்டுவீங்க, அதுக்கு வந்து அரிசி வந்து உளுந்தை தான் ஃபஸ்ட்டு நம்ம போடுவோம். அதுலேயும் நீங்கள் வந்து உளுந்து பொங்கலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அரிசி உளுந்தை வந்து ஊற வைக்கையிலே ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு கடைசியாக ஊற வைக்கிற தண்ணியில் ஊற்றிட்டு அதை நீங்கள் அந்த உளுந்தை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இல்லையாட்டி நீங்கள் கிரைண்டரில் உளுந்து ஆட்டிகிட்ருக்கையில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த ஐஸ் வாட்டர், ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் வாட்டர் வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் உளுந்து அரைக்கலாம். உளுந்து வந்து நல்லா பொஸ் பொஸ் பொஸ்ன்னு பொங்கி வரும். இட்லிக்கும் தோசைக்கும் வந்து மாவு நல்லாவே வரும். அடுத்த இது வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ மாவாட்டையில் ஒரு சிலர் வந்து வெந்தயம் போட்டு ஆட்டுவாங்க, அதை உளுந்தோடையே சேர்த்து ஊற வச்சுருவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஊற வைக்கையிலே ஊற வச்சுட்டு கழுவி அந்த தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடுவாங்க. அப்படி பண்ணாமல் உளுந்தையும் வெந்தயத்தையும் தனித்தனியாக ஊற வச்சு ஆட்டுறது பெஸ்ட்டு. அப்படியே ஆட்டினா கூட அது வந்து முழிச்சிட்டு அறப்படாமல் விழுகும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி உளுந்த தனியாக கிரைண்டரில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதை அறப்பட்ட பிறகு அடுத்து நீங்கள் உளுந்த போட்ட ஆட்டையில் அந்த வெந்தயம் வந்து நல்லா வழுவலுன்னு அரைச்சிரும். இல்லாட்டி வெந்தயத்தை வந்து நீங்கள் தனியாக கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக வறுத்துட்டு இதே மாதிரி ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு ஒரு சுத்த விட்டுட்டு அடுத்து நீங்கள் உளுந்த போட்ட ஆட்டையில் அந்த வெந்தயம் வந்து அழகாக அறப்பட்டுரும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் ஊதுபத்தி வந்து பொருத்தி வைப்போம். அந்த பாக்ஸ் வந்து வேஸ்ட்டாக கீழே தான் போடுவோம். அந்த பாக்ஸை ரீயூஸ் பண்ணுற ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலில் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோ இருக்குது, உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு வீட்டில் ஒரு வால் டெக்கராகவோ இல்லை டோரில் முன்னாடி வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வெல்கம் போர்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது டைம் போகலை அப்படின்றப்ப இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு நீங்களே வீட்டில் வைக்கையில் ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நம்மளே செஞ்சோம் அப்படின்றப்ப வீட்டில் நம்ம ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு நிறைய மெட்டீரியல்லாம் தேவையில்லை. நீங்கள் கிராஃப்ட் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கலரில் ஒரு அக்ரலிக் பெயிண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்லே வச்சே நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு வால் டெக்கர் செஞ்சுக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி பில் வந்து கடையில் கிடைக்குது, 1 ரூபாய்க்கு கிடைக்குது. அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த ஊதுபத்தி டப்பா நம்ம வேஸ்ட்டாக கீழே போடுறத குட்டி குட்டி வீட்டில் இருக்கிற மெட்டீரியலை வச்சு ரொம்ப அழகான டோர் டெக்கர் ரெடி பண்ணியாச்சு. இந்த சிம்பிள் ரீயூஸ் கிராஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு வந்து, இந்த பூஜை செல்ஃபில் வந்து நம்ம வந்து சூடம் பொருத்தி வைப்போம்ல, கற்பூரம் பொருத்தி வைக்கிறப்ப அது என்ன ஆகுதுன்னா கருப்பாக வந்து அந்த இடமெல்லாம் வந்து இந்த மாதிரி கருப்பாகிடுது. அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்சுவலி வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்களா, இல்லை ஒரு சிலர் வந்து எப்போயாச்சும் ரொம்ப ரேராக க்ளீன் பண்ணுறப்ப அது வந்து ரொம்ப கருப்பாகி அடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அப்பைக்கப்போ வந்து நார்மல் அதில் வேறு ஏதாச்சும் வச்சு நீங்கள் ரொம்ப ஹார்டாக நீங்கள் அதில் வந்து
ரொம்ப பிளாக் ஆன பிறகு ஹார்டாக எதையாச்சும் இது பண்ணிங்கன்னா பெயிண்ட் போயிடும். நீங்கள் நார்மலாக காட்டன் துணியில் வந்து தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக போயிடும். ஆனால் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் எப்போ அந்த மாதிரி கருப்பாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. இது கீழே வந்து எண்ணெய் ஒழுகி அதில் ஊதுபத்தியோட அந்த டஸ்ட்டு விழுந்து பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கு நான் இந்த மாதிரி கீழே அந்த இதில் வந்து நான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். மற்றபடி சுகத்துலலாம் காட்டன் காட்டன் துணியை ஈரம் பண்ணி இந்த மாதிரி துடைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து என்னன்னு சொன்னால், நம்ம உருளைக்கிழங்கு வந்து வறுப்போம். ஒரு சிலர் சொல்கிறாங்க உருளைக்கிழங்கு வறுக்கும்போது கடாயில் வந்து ஒட்டிக்கிறது, அது ஒட்டாமல் வர்றது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான இந்த டிப்பு தான், கடாயில் உருளைக்கிழங்கு வந்து ஒட்டாமல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடாய் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா சூடாயிடணும். அடுத்து வந்து உள்ளே எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடான பிறகு தான் நீங்கள் உள்ளே போடுற, அது உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி வாழைக்காவாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் அது காஞ்ச பிறகு தான் போடணும். இப்போ நான் எப்படி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து என் குட்டீஸ்க்காக நான் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், கடுகு உளுந்த பருப்பெல்லாம் போடணும்னு கூட அவசியம் இல்லை. எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு பிறகு வந்து பூண்டு வந்து நான் தட்டி போடுவேன். நீங்கள் தட்டி போட்டு பாருங்கள், அதோட மனமே வேறு மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட், நான் வந்து பெருங்காயத்தூள் போடுவேன். ஏன்னா உருளைக்கிழங்குல வாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக பெருங்காயத்தூள் போடுவேன். நீங்கள் இதெல்லாம் போட்டு பாருங்கள், வயசானவங்களாக இருந்தாலும் சரி குட்டீஸ்க்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து கொஞ்ச நேரம் அந்த உருளைக்கிழங்கு வெந்த பிறகு, அடுத்து உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், நான் வந்து மிளகுத்தூளும் கொஞ்சம் போடுவேன். நீங்கள் மிளகாய்த்தூள் மட்டும் போடுறதா இருந்தாலும் மிளகாய்த்தூள் போட்டு அவ்வளோதான், அந்த மிளகாய்த்தூளோட ராஸ்மல் போனவுடனே இறக்கிடலாம், அவ்வளோதான். மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒயிட் கலரில் இருக்குது. பெப்பர் தூள் வேணாம், மிளகாய்த்தூள் மட்டும் நாங்கள் காரமாக சாப்பிடுவோம்னு நினச்சிங்கன்னா நல்லா காரமாக போட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.